ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் அன்லக்ஷ்மி ஃப்ரம் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்க, பின்வரும் குறிமுறையின் வெளியீடு என்ன? வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்னிப்பட்? என்ன கொடுத்துருக்காங்க? மைடிக்ட் ஈக்குவால்ட்டு கேர்லி பிரேசஸ்குள்ளார சிஹெச்ஆர் ஆஃப் எக்ஸ் கோலன் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 97.102, அப்புறம் பிரிண்ட் ஆஃப் மைடிக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் மைடிக்ட்ங்கிறது ஒரு வேரியபிள் நேமு, அதுக்குள்ளார என்ன கொடுத்துருக்காங்க, சிஹெச்ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க. இந்த சிஹெச்ஆர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்க, சிஹெச்ஆருக்குள்ள ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸு, அதோடைய அஸ்கி வேல்யூ என்ன அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அது கொடுக்குது. அஸ்கி அப்படிங்கும்போது என்னது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்டர் இன்டர்சேஞ்ச் இல்லையா, அதோடைய அஸ்கி வேல்யூ கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் கோலன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப், ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 97.102. நமக்கு தெரியும் 97 அஸ்கி வேல்யூ என்னங்கிறது ஏ இல்லையா, ஸ்மால் லெட்டர் ஏ, 97 ஸ்டார்டிங் வேல்யூ. அதுலேருந்து 102 எது வரைக்கும் எடுத்துக்கோ, 97, 98, 99, 100, 101 வரைக்கும் எடுக்கும். 97 அஸ்கி வேல்யூ நமக்கு ஏ தெரியும். அப்போ 98 என்ன பி, 99 என்ன சி, 100 என்ன டி, 101 என்ன இ. அப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும், ஏ பி சி டி இ. புரிஞ்சுதா? தேங்க்யூ.